நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஷம்மா ஊழியத்தின் சார்பாக இந்த தியான நேரத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் இந்த தியான நேரத்தில் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து நாம் தியானிப்போமா? ஆதியாகமம் 16:13. ஆதியாகமம் 16:13. அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னை காண்கிற தேவன். கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். யார் பார்க்குறாரு? சாதாரண மனுஷன் கிடையாதுங்க. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனான் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் பேரிட்டு அழைத்த தேவன், வானம் சிங்காசனம் பூமி பாதப்படி என்று சொன்ன தேவன் இன்னைக்கு உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆகார் ஆண்டவருக்கு ஒரு நல்ல ஒரு பெயரை வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். என்ன பேர்னா, நீர் என்னை காண்கிற தேவன். அப்பா, நீங்கள் என்னை பார்த்து கொண்டே இருக்கீங்க. நிச்சயம் ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறாருங்க. கலங்காதீங்க, பயப்படாதீங்க. யார் என்ன கவனிக்கலை? நான் மறக்கப்பட்டு விட்டேன். எங்கள் வீட்டில் என்னை மதிப்பது கிடையாது. என்னை ஒதுக்கி வச்சிட்டாங்க. எனக்கு வயசாயிருச்சு. என் பிள்ளைங்க என்னை மதிப்பது இல்லை. பிள்ளைகளாம் ஃபாரினில் இருக்காங்க. என்னை கண்டுக்கிறதே கிடையாது. சொந்த பந்தங்களால் நான் மறக்கப்பட்டு இருக்கிறேன். நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தால், யார் மறந்தாலும் மறக்காட்டாலும் ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை மறப்பதில்லை. ஏன்னா அவர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் நம்மை காண்கிற தேவன். மறந்து போகாதீங்க. இந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமாலும் சாராலாலும் விரட்டப்பட்ட ஒரு பெண் தான் ஆகார். ஆகார் என்பது ஆபிரகாம் வீட்டில் உள்ள ஒரு வேலை செய்கிற பெண்ணாக வந்து சேர்ந்தார். ஆனால் சூழ்நிலைகள் நிமித்தம் வீட்டை விட்டு விரட்டப்படுகிற சூழ்நிலை வருகிறது. அவர் வனாந்தரத்தில் ஓடுற, எங்கு பார்த்தாலும் மணல், எங்கே போக, ஏது பண்ண, என் கணவன் என்னை விரட்டிட்டாரே, என் ஃப்யூச்சர் என்ன, நான் யார்கிட்ட போவேன், எனக்கு சாப்பாடு என்ன, என்ன செய்ய, வனாந்தரத்தில் ஓடுறா, அலைந்து திரிகிறார். எல்லாரையும் என்னை மறந்துட்டாங்க. என் கணவன் என்னை மறந்துட்டார். என்னுடைய எதிர்காலம் என்ன, நான் எங்கே போக, என் வாழ்க்கை என்ன, என் எதிர்காலம் என்ன, அலைந்து கொண்டு இருக்கும் பொழுது தான் தேவன் பார்க்கிறார். ஆகாரே, நீ எங்கிருந்து வார, நீ எங்கே போகிற, உனக்கு என்னதான் நேர்ந்தது? ஆகாரை விசாரிக்கிற தேவனுங்க, விசாரிக்கிற தேவன். அங்கே அதைத்தான் நம்ம பார்க்குறோம். வந்து ஆகாரை தேவன் பார்க்குறார். உன் நீ ஒரு குமாரனை பெறுவாய், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், பயப்படாத. ஆபிரகாம் உன்னை கைவிடலாம், ஆனால் நான் கைவிட மாட்டேன். ஆகார் எங்கே போனாலும் கர்த்தர் அவரை பார்த்து கொண்டே இருந்து அவள்கள் அலைச்சல்களை எல்லாம் அறிந்து ஆகாரை விசாரிப்பதுனால தான், ஆண்டவரே, என் கணவனே நான் கைவிட்டு விரட்டி விட்டார், ஆனால் நீர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறேன், நீர் என்னை காண்கிற தேவன் என்று. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், நீங்கள் ஒருவேளை வீட்டில் கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கலாம். பிள்ளைக என்னை மதிப்பது கிடையாது, கணவன் என்னை மதிப்பது கிடையாது, நான் வேண்டாதவளாக போய்விட்டேன். ஒருவேளை ஆஸ்பத்திரியில் நீங்கள் தனிமையில் இருக்கலாம். யார் எனக்கு பக்கபலன், யார் எனக்கு உதவி செய்வான், எல்லாரையும் என்னை மறந்துட்டாங்களே. சில வீட்டில் சில பிள்ளைகள், எங்கள் அம்மா அப்பா என்னை மறந்துட்டாங்க, என் கூட பிறந்தவங்கெல்லாம் என்னை மறந்துட்டாங்க, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை.
கவலைப்படுறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். அநேக பெரியவர்கள், வயதானவர்கள் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். என் பிள்ளை என்ன மறந்துட்டான் தம்பி, ஃபாரினில் இருக்கான், லீவுக்கு வானா கூட வரமாட்டான். சில பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, பக்கத்து தெருவில் தான் என் மகன் இருக்கான், என்னை வந்து எட்டி பார்க்க மாட்டான். சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, இந்த வீட்டில் தான் என் மகன் இருக்கான், என் முன்னாடி தான் போகிறான் வரான். எம்மா சாப்பிட்டீங்களா? எம்மா தூங்குனீங்களா? நான் உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு கொடுக்கணுமாம்மா? உங்களுக்கு என்ன வேணும்? கேட்பதில்லை தம்பி. எல்லாரும் என்னை மறந்துட்டாங்க, கடவுள் என்னை எடுத்துக்கொள்ள மாட்டாரேன்னு எத்தனை பெரியவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இன்றைக்கி அப்படிப்பட்டவங்களாக தான் பார்த்து நான் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறேன். நான் உங்களை மறக்க மாட்டேன், ஏன்னா உங்களை நான் எவ்வளங்கையிலெல்லாம் வரைந்திருக்கிறேன். நம்மளுக்கு காண்கிற தேவன் ஒருவர் உண்டு, அதுதான் ஆண்டவராகிய இயேசு. நீங்கள் எங்கே போனாலும் சரி, உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒரு சர்ச்சில் ஒரு சண்டே கிளாஸில், ஒரு சண்டே கிளாஸாக்க சண்டே கிளாஸ் பிள்ளைக அவங்ககிட்டலாம் ஆளுக்கு ஒவ்வொரு கேக்கை கொடுத்து, பிள்ளைகளாக யாரும் பார்க்காத இடத்துல போய் இந்த கேக்கை சாப்பிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பிள்ளைகள் கேக்கை வாங்கிட்டு அங்கே இங்கே இங்கே அங்கெல்லாம் ஓடினாங்க. ஒருத்தன் பாத்ரூமுக்கு போயிட்டேன், ஏன்னா அங்கே தானே யாரும் பார்க்க மாட்டாங்க. அங்கே போய் கேக்கை சாப்பிட்டு வாயை தொடச்சிட்டு, எக்கா நான் கேக்கை சாப்பிட்டே யாரும் பார்க்கல. எல்லாரும் போய் எல்லாரும் சாப்பிட்டு வந்துட்டாங்க, ஆனால் ஒருத்தன் மட்டும் கேக்கை அப்படியே கொண்டு வந்தான். என்னடா நீ கேக்கை சாப்பிட்லையாடா அப்படின்னு. இல்லைக்கா, எங்கே போனாலும் ஒருத்தர் என்னை பார்த்துக்கிட்டே இருக்காருன்னு. ஏ இவன் கேக் சாப்பிட்றத யாருப்பா பார்த்தா மேலே அப்படின்னு. ஏ யாருப்பா மொட்டை மாடியிலேருந்து இவன் கேக் சாப்பிட்றத பார்க்குறா? அதுக்கும் மேலே. ஆமாக்கா, ஏசாமி என்னை பார்த்துட்டு இருக்க, நீங்கள் தானே சொன்னீங்க யாரும் பார்க்காத இடத்துக்கு போ. எல்லா இடங்களிலும் ஏசாமி என்னை பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாரு. அப்பொழுதான் அந்த அக்காவே உணர்ந்தாங்க. அதுபோல தாங்க, நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறாருங்க. அவர் காண்கிற தேவன், அவருக்கு மறைவானது ஒன்றும் கிடையாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆகார் நம்ம தேவனுக்கு நல்ல ஒரு பெயர், நீர் என்னை காண்கிற தேவன். இன்னைக்கு எங்கே போனாலும் கண்காணிக்க சிசிடிவி கேமராவை, நீங்கள் எந்த ஆஃபீஸ், எந்த மால், எந்த ஷாப்பிங், சில வீட்டில் கூட யார் வாரா யார் போகிறா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்றாங்க. நம்ம நாட்டிலையும் பாருங்கள், வந்து ரேடார் கருவி, எதிரிகள் எங்கே வராங்க போகிறாங்க, விமானம் வருதா என்ன, எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. இன்றைக்கி எவ்வளோதான் ரேடார் கருவி இருந்து, எவ்வளோதான் கண்காணிப்பு கேமரா இருந்தாலும், சில நேரம் அவங்க கண்ணிலே மண்ணை தூவி சில அசம்பாவிதம் நடக்குது அல்லவா? பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு விமானம் மாயமாய் மறைந்து போனது இன்னைக்கு வர கண்டுபிடிக்க முடியல பார்த்தீங்களா? அப்போ மனுஷனால் கண்டுபிடிக்க சிலதெல்லாம் முடியாது. நிறைய கொலை கேஸு பாருங்க, இது ஏன் நடந்தது, இன்னும் இன்னைக்கு கண்டுபிடிக்க முடியாமல் எத்தனையோ கேஸ் இன்னைக்கு பெண்டிங்கில் இருக்கு. ஆனால் கர்த்தர் ஒருவர் தான் எல்லாரையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் பார்வையிலிருந்து யாரும் தப்ப முடியாதுங்க. அவர் காண்கிற தேவன். சரி, ஆண்டவர் யாரையெல்லாம் காண்கிறார், அதைத்தான் இந்த நாளிலே நாம் வந்து தியானிக்க போகிறோம். வந்து மார்க் எழுதின சுவிசேஷம் 6:48. நீங்கள் பார்த்தீங்கன்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் 6:48 இங்கே வந்து பார்க்கும் பொழுது இங்கே ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். மார்க்கு 6:48, அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினாலே அவர்கள் தண்டு வலிக்கிறதை வருத்தப்படுகிறது, தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு. நல்லா கவனிங்க, ஊழியெல்லாம் முடிஞ்சு ஜனங்களெல்லாம் அனுப்பி விட்டுட்டு சீஷல்கிட்ட, நீங்கள் அக்கறைக்கு போங்கப்பா, படகுல ஏறி போங்க, நான் கொஞ்ச நேரம் பிதாவோடு உறவாடி கொண்டு வரேன்னு ப்ரேயர் பண்ண போயிட்டார். அங்கே பிதாவோடு ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் உணர்றாரு, ஐயோ கடலில் என் பிள்ளைகள்லாம் தண்டு வலிக்கிறல்ல, பிரயாசப்படுறாங்க, புயல் அடிக்கு, காத்தடிக்கு துடுப்பு போடுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு உணர்ந்து உடனே கடல் மேலே அவர் நடந்து அவங்ககிட்ட வரார்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவன். நீங்களும் இன்னைக்கு கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? உங்களை பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு பிரயாசம், எவ்வளவு தடைகள். என்னைக்கு நான் அந்த வீட்டை கட்டி முடிப்பேன், நான் ஒரு சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், எவ்வளவு தடைகள், எவ்வளவு பிரச்சனைகள். ஒன்று மாறி ஒன்றும் வந்து கொண்டே இருக்கிறது. என் பிள்ளைக்கு திருமணத்தை முடிக்கணும்னு பார்க்குறேன், ஒன்றும் அமைய மாட்டேங்க. எத்தனை நாட்கள் நானும் இவ்வளவோ பிரயாசப்படுறேன், ஆனால் ஒன்றும் முடிய மாட்டேங்குது. நீங்கள் படுகின்ற பிரயாசத்தை தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். பயப்படாதீங்க. நீங்கள் நிறைய பேர் சொல்ல, நான் படுற கஷ்டம் யாருக்கு தெரியும்? அவங்க நினச்சிக்கிறாங்க படுற கஷ்டம் யாருக்குன்னு தெரியாதுன்னு. இந்த வீடு கட்டுறதுக்கு நான் எவ்வளோ பிரயாசப்பட்டேன் தெரியுமா, எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, உன்னை படிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, யாரும் எனக்கு உதவலை, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நிறைய பேர் பிரயாசப்படுறாங்க, ஆனால் அந்த பிரயாசத்தில் பலன் இல்லைன்னு சோர்ந்து போய் உட்கார்ந்துடுறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை பார்த்தா நீங்கள் படுகின்ற பிரயாசத்தை நான் அறிவேன், நீங்கள் படுகின்ற உபத்திரத்தை நான் அறிவேன். எகிப்தில் இஸ்ரேல் ஜனங்கள் ரொம்ப வேதனைப்பட்டாங்க, ரொம்ப வேதனைப்பட்டாங்க. அவங்களாவே செங்கல் சுட்டு, அவங்களாவே வைக்கோல் எடுத்து, எல்லாம் அவங்க பறிகிற கஷ்டம், அதை தேவன் பார்க்கிறார். ஐயோ, என் பிள்ளைகள் கஷ்டப்படுகிறார்களே, என் பிள்ளைகள் வேதனைப்படுகிறார்களே, என் பிள்ளைகள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்களே, இவர்களை நான் விடுவிக்கணும். மோசே மூலமாக அந்த ஜனங்களை விடுவிப்பதை பார்க்கிறோம். நீங்கள் கஷ்டப்படுறீங்களா, ரொம்ப பிரயாசப்படுறீங்களா? என் பிள்ளை திருந்தணும் திருந்தணும் திருந்தணும்னு எவ்வளவோ பிரயாசப்படுகிறேன், கவலைப்படுறீங்களா? டோன்ட் ஃபியர், பயப்படாதீங்க. தேவன் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். என் பிள்ளைக திருந்தணும், என் மனைவி திருந்தணும், என் மாப்பிள்ளை குடிச்சு குடிச்சுக்கிட்டே இருக்க, எவ்வளோ சொன்னாலும் கேட்கப்படுற, நான் எடுக்கிற பிரயாசம் எல்லாம் வீணாய் போயிட்டே, கவலைப்படுறீங்களா? பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. உங்கள் பிரயாசத்தை தேவன் பார்க்கிறார். அவர் கண்டும் காணாதவர் போல போக மாட்டார், உங்களுக்கு உதவி செய்வார், இன்னைக்கு உங்களை விடுவிப்பார். நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை தூக்கிவிட மிகவும் ஆவல் உள்ளவராக இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. உங்கள் பிரயாசத்தை தேவன் பார்த்து உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். சரி, இரண்டாவதாக தேவன் யாரை பார்க்கிறார்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 19:5. இங்கு ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19:5. நீங்கள் வேதத்தை எடுத்தீங்கன்னா, அதை நீங்கள் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக அங்கே பார்க்கலாம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே சீக்கிரம் இறங்கி வா, அவனை கண்டு. நல்லா கவனிங்க, யார் கண்ணிலையும் படக்கூடாது, ஆனால் நான் இயேசுவை பார்க்கணும். அவனுக்கு ஒரு வாஞ்ச, இயேசுவை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு வாஞ்ச. மரத்து மேலே ஏறான், யாரும் பார்க்கக்கூடாதுன்னு இலைக்குள்ளே இருந்து இயேசுவை பார்க்குறான். இயேசு அறிகிறாரு, என்னை பார்க்கணுன்னு அவன் அவ்வளோ வாஞ்சியாக இருக்கிறானேன்னு. கரெக்டாக மரத்துக்கிட்ட வந்து, சகைவே கீழே இறங்குவா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். இன்றைக்கும் நிறைய பேர் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று வாஞ்சை இருக்கிறதா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்துவார். இலைகளுக்குள்ளே மறைந்து இருக்கீங்களா? நீங்கள் எதுக்குள்ளே மறைஞ்சிருந்தாலும் சரி, யாரும் என்ன பார்க்க முடியாதுன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி நிறைய பேர் வெளியூருக்கு போன பிறகு பாவங்கள் செய்கிறாங்க, சிகரெட்டோ குடியோ தவறோ பண்ணுறாங்க. யார் என்ன பார்க்க மாட்டாங்க, கணவன் மனைவி பிள்ளைகள்லாம் இல்லை, சொந்த பந்தங்கள் இல்லை, வெளியூர் யார் என்ன பார்க்க மாட்டாங்க. ஆனால் தேவன் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறாரு. நீங்கள் என்ன தப்பு பண்ணாலும் சரி, என்ன தவறு பண்ணாலும் சரி, தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். மறந்து போகாதீங்க. சகைவு இலைக்குள்ளே தான் இருந்தான், யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு இருந்தான், ஆனால் இயேசு பார்த்துட்டார் பார்த்தீங்களா? அது போல தான் நீங்கள் வீட்டை பூட்டிக்கிட்டு நீங்கள் அந்தரங்கத்தில் பண்ணால் சரி, யாரும் பார்க்கலன்னு நினச்சிட்டு நீங்கள் செல்ஃபோனில் தேவையில்லாத பார்த்தாலும், யாரும் பார்க்கலன்னு நினச்சி பார்க்குறீங்க, ஆனால் தேவன் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். மறந்து போகாதீங்க.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவருக்கு மறைவானது ஒன்றும் கிடையாது. நீங்கள் எங்கே போனாலும் அவர் உங்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர் காண்கிற தேவன் என்பதை மட்டும் மறந்து போகாதீங்க. சரி, இன்னொரு ஒரு மனிதனை குறித்து பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21:2. ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசு போடுகிறதை கண்டு ஆலயத்தில் போய் காணிக்க போகிறத ஆண்டவர் பார்க்குறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், நீங்கள் ஆலயத்துக்கு போகிறது ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும், ஏதாவது கொடுக்கணுன்றத தேவன் பார்க்கிறாருங்க. நீங்கள் ஆண்டவருக்காக எடுக்கின்ற பிரயாசம், நீங்கள் ஆண்டவருக்காக செய்கின்ற ஊழியங்கள், ஆண்டவருக்காக உங்கள் வீட்டை திறந்து கொடுத்து வீட்டில் பிரேயர் நடத்துவதற்குரிய வழிவாசலை நீங்கள் திறந்து கொடுக்கிறீர்கள், ஊழியத்திற்குன்னு உங்கள் வாகனங்களை கொடுத்தீர்கள், ஊழியங்களை தாங்குவதற்கு உங்கள் திராணிக்கு மிஞ்சி காணிக்கை கொடுத்து நீங்கள் தாங்க, இதெல்லாம் ஆண்டவரை பார்க்குறாருங்க. வலது கை கொடுக்கறது இடது கை தெரியக்கூடாது. நீங்கள் யாருக்கும் தெரியாமல் நீங்கள் நற்கிரியைகள் செய்கிறீங்களா, அதை தேவன் பார்க்குறாருங்க. அதுக்குரிய பலன் நிச்சயம் உண்டு. எந்த சூழ்நாலும் சரி, என்கிட்ட இவ்வளவுதான் காசு இருக்குது. அந்த பாட்டி வந்து, அந்த விதவி வந்து, அவங்ககிட்ட இருந்ததே அந்த 2 காசு தான். 2 நாள் சம்பளம், 2 நாள் வேலை பார்த்த சம்பளம் அவ்வளோதான் இருக்குது. தனக்கு வேணுமே, சாப்பாட்டுக்கு வேணுமே நினைக்கவே இல்லை. இருக்கிறத ஆண்டவர்க்கென்று போட்டுவிட்டால் தேவன் அதை பார்க்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவருக்காக செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். மறந்து போகாதீங்க. அது நன்மையான காரியமாக இருந்தாலும் தீமையான காரியம் இருந்தாலும் கர்த்தர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் மற்றவர்களுக்கு விரோதமாக தூஷிக்கலாம், குறை சொல்லலாம், எடுத்தறிஞ்சு பேசலாம், மட்டம் தட்டலாம், கேலி பண்ணலாம். நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி, முன்னாடி ஒன்று பேசலாம், பின்னாடி ஒன்று பேசலாம், நல்லவனை போல நடிக்கலாம், மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது போல நடிக்கலாம். ஆனால் தேவன் அறிவார். தேவன் அதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறாரு. யாரும் பார்க்கல அப்படின்னு நினைக்காதீங்க. அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாக நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. நம்ம செய்கின்ற ஒவ்வொரு, அது நன்மையானாலும் தீமையானாலும், அதுக்குரிய பலன் உண்டு. மறந்து போகாதீங்க. யாரும் பார்க்கலன்னு தப்பு பண்ணாதீங்க. யாரும் பார்க்கலன்னு செல்ஃபோனில் தேவையில்லாததை பார்க்காதீங்க. யாரும் பார்க்கலன்னு அங்கே இங்கே போகாதீங்க. தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு ஆண்டவரே அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்களையெல்லாம் மன்னியும்னு என்று ஜெபம் பண்ணால் சரியாக போயிடும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம தேவன் நீதி செய்கிற தேவன். அவர் நீதி செய்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். மறந்து போகாதீங்க. இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நம்மை ஒப்பு கொடுப்போமா? தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அன்னைக்கு ஆகார் உமக்கு ஒரு நல்ல பெயரை வைத்ததை பார்க்கிறோம். நீர் என்னை காண்கிற தெய்வம். ஆமாப்பா, நீர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர். வேதத்திலே வாசிக்கிறோம், கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. உமக்கு மறைவானது ஒன்றும் கிடையாதப்பா. நாங்கள் தவறு செய்யாதபடி, தப்பு பண்ணாதபடி, பாவம் செய்யாதபடி பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யும். யாருக்கும் விரோதமாக பேசிடக்கூடாதாப்பா. நீர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். அதே வேளையில் நாங்கள் உமக்காக செய்கின்ற பிரயாசங்களையெல்லாம் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். நாங்கள் எடுக்கிற முயற்சிகளெல்லாம் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். அது வீணாய் போகாதபடி அதை பலன் கொடுக்க நீர் அனுகிரகம் பாராட்ட மாட்டவர். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு கூட நீங்கள் பேசினதற்காக நன்றி. ஒவ்வொருவருக்குள்ள கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு தெய்வ பயம் அவங்களுக்குள்ள வரணும் ஆண்டவர். நீங்க அப்படி செய்யப்படுற கிருபைக்காக நன்றி. ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் மறந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.